ஹரியானா மாநிலம் ஹிஷார் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் பிஜேந்திர சிங் பாஜகவிலிருந்து விலகி தற்போது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேயை சந்தித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் பால் முருகன், நீங்க கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். அதாவது பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் தற்போது ராஜினாமா செய்த கையோடு தற்போது காங்கிரஸ் தலைவரை சந்தித்து வருகிறார். ஹரியானா மாநிலம் ஹிசார் தொகுதியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பிரிஜேந்திர சிங், இவர் பாஜக உறுப்பினராக இருந்தவர். இந்த தொகுதியிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு பாஜக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். இவர் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக தனது ராஜினாமா அறிவிப்பை வந்து வெளியிட்டார். தான் கட்சியிலிருந்து விலகுவதாக ட்விட்டர் பதிவு மூலம் அவர் வெளியிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து உடனடியாகவே தற்போது காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை அவருடைய இல்லத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். கட்சியை விலகியோடு கையோடு உடனடியாகவே காங்கிரஸ் தலைவரை சந்தித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது பல்வேறு தரப்பில்களும் பாஜகவினுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக பாஜகவில் தொடர்ந்து அதிருப்தி நிலவுகிறது. அந்த அடிப்படையில் தற்போது ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பிரிஜேந்தர் சிங் திடீர் ராஜினாமா செய்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர் எதற்காக ராஜினாமா செய்தார் என்ற காரணத்தை குறிப்பிடவில்லை. ஆனால் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் விலகுவதாக அவர் ட்விட்டர் பதிவு மூலம் வந்து அறிவித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது காங்கிரஸ் கட்சி தலைவரை சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த விவகாரம் தற்போது பாஜகவிலும் அரசியல் வட்டாரத்திலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அசோக் பால்முருகன்.